சிவாபாவா நினைக்கிறீங்களா? 18/7/2020 பாபா தலைப்பு சொல்றார், மீட்டே பச்சே தும் டபுள் அஹிம்சக் ரூஹானி சேனா. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் டபுள் அஹிம்சக் ஆன்மீக சேவாதாரிகள். துமி ஸ்ரீமத் பர் அப்பனி தேவி ராஜதானி ஸ்தாபன் கர்ணிகே. நீங்கள் ஸ்ரீமத்தின் ஆதாரத்தால் தன்னுடைய தெய்வீக ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும். க்வெஸ்டின், தும் ரூஹானி சேவாதாரி பச்சே சபிகோ கிஸ் பாத் கி சேத்தாவணி தேத்தே ஹோ. பாபா சொல்றார், நீங்கள் ஆன்மீக சேவாதாரி குழந்தைகள் அனைவருக்கும் எந்த ஒரு விஷயத்துல வார்னிங், எச்சரிக்கையை தருகிறீர்கள்? தும் சபிகோ சேத்தாவணி தேத்தே ஹோ கி ஏ வஹி மகாபாரத் லடாய்க்க சமயம். நீங்கள் அனைவருக்கும் இந்த ஒரு எச்சரிக்கையை தருகிறீர்கள், இந்த நேரம் மகாபாரத போர் நடக்கக்கூடிய நேரம் என்று. அபு ஏ பூராணி துன்யா வினாசோனிகி, இப்போ இந்த பழைய உலகம் என்பது விநாசமாகுது. பாப் நை துன்யாக்கு ஸ்தாபனா கராரகே, பாபா புது உலகத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். வினாஷ் கே பாத் ஃபிர் ஜெய் ஜெய்கார் ஹோகி, விநாசம் வந்து முடித்த பிறகு வெற்றியினுடைய முழக்கம் என்பது ஏற்படும். துமே ஆபஸ்மே மில்க ராய் கர்னி சாகியே, வினாஷ் கே பேலே சப்கோ பாக்கா பர்ஜே கேசே மிலே. முக்கியமான விஷயம் பாபா சொல்கிறார், உங்களுக்குள் நீங்கள் சேர்ந்து ஒரு வழியை நீங்கள் உருவாக்க வேண்டும். எந்த வழி? விநாசம் வருவதற்கு முன்பு நாம் அனைவருக்குமே பாபாவுடைய பரிச்சயத்தை நாம் எவ்வாறு கொடுக்க வேண்டும்? அதனால் பாபா என்ன சொல்கிறார், இவ்வளோ பேருக்கு நம்ம இன்னும் ஞானம் கொடுக்க வேண்டியது இருக்கு இல்லையா, அதை பற்றி நீங்கள் மீட்டிங் போட்டு ஒரு வழியை கண்டுபிடிங்க. கீத் துணி ராத்து கவாய் சோகே, ராத்திரியெல்லாம் தூங்கியும் பகலெல்லாம் சாப்பிட்டும் நேரத்தை இவ்வளோ காலங்களாக வீணடித்து விட்டீர்கள். அப்போ சாரி விஸ்வப்ப ஃபிர்சே அப்படின்னா ராஜ்ய தெய்வீ ராஜ்ய ஸ்தாபன் கர்றகையோ ஸ்ரீமத் பர். பாபா சொல்ற, இப்போ தான் நீங்கள் விழுத்து எழுந்திருக்கீங்கிற, ஏன்னா உங்களுடைய ராஜ்யத்தை இப்போ நீங்கள் உருவாக்கிட்டு இருக்கீங்க. எப்படி உருவாக்குறோம்? பாபா எப்படியெல்லாம் நமக்கு நியமங்கள் கட்டுப்பாடு கொடுத்துருக்காரோ அதன் அனுசாரமாக. கல்பு கல்பு ஹமாரா ஏ பாட்டு பஜிதா ஹே, கல்பா கல்பா நாம இந்த பாட்டை ப்ளே பண்ண வேண்டும். ஏ சபுகே பேகத் கி பாத்தே, பாபா சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் எல்லைக்கு அப்பாற்பட்டவை. உன் லடாயுமே பாத்தே நகி ஹே, பாபா சொல்ற அந்த யுத்தத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. ஊஞ்சே ஊஞ்சி பாப் உன்கோ ஜாதுகர் ரத்தன்கர் ஞான்க சாகர் பி கேத்தேகே, உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபாவை மட்டும்தான் ஞான கடல் என்றும் மந்திரவாதி என்றும் ரத்தன வியாபாரி என்றும் சொல்லப்படுது. பாப்கி மகிமை அப்புறமா பாருகே, பாபாவோட மகிமை மிக மிக உயர்ந்தது. துமே புத்தி சி சிறப்பு பாப்கோ யாது கருணாகே, புத்தியால் மட்டும் நீங்கள் பாபாவை நினைச்சாலே போதுமானது. மாயா யாது முலாதேத்திகே, ஆனால் மாயா அவங்கள மறக்க வச்சிடுது. தும்போ டபுள் அஹிம்சக் ரூஹானி சேனா, நீங்கள் டபுள் அஹிம்சாவாதி ஆன்மீக சேனையை சேர்ந்தவர்கள். தும்கோ எஹி கியாலுகே கி அபு அப்னா ராஜ்ய கேசே ஸ்தாபன் கரே, உங்களுக்கு இதே சிந்தனை இருக்குது, நாம நம்ம ராஜ்யத்தை எப்படி உருவாக்க வேண்டும். ட்ராமா ஜரூர் கராயகா, பாபா சொல்ற ஒன்றும் கவலைப்படாதீங்க, ட்ராமா செய்வித்து விடும். புருஷார்த்தத்தோ கர்ணா ஹோத்தாகேனா, ட்ராமா செய்தித்து விடும் அப்படின்னு நீங்கள் உட்காந்துருக்க கூடாதுங்கிறார் பாபா. முயற்சி, அதுக்கு தக்க முயற்சி நீங்கள் செய்ய வேண்டும் அல்லவா. ஜோ அச்சிச்சி பச்சேஹி ஆபஸ் மே ராய் கர்ணி சாஹி, ரொம்ப நல்ல நல்ல குழந்தைகளாக இருக்கீங்கல்ல, நீங்களாம் ஒன்று சேர்ந்து அதற்கான வழிகளை நீங்கள் உருவாக்க வேண்டும். ஆஜ்கல் துனியாமே ஹர் பாத்மே டக்கி போத்துகே, இன்னைக்கு உலகத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப ஏமாத்து இருக்குது. தூத் மேபி டக்கி, பாலில் கூட எவ்வளோ ஏமாத்துறாங்க. சச்சி சீச்சு தோ மில்தி நகி, எதுவுமே ஒரிஜினல் பொருளே கிடைக்கல நமக்கு.
பாப் கேலேபே டக்கி. பாருங்க பகவானையே ஏமாத்துறாங்களாம். ஸ்வயம் கோகி பகவான் கேலானே லத்தே, பாலில் தான் தண்ணி கலக்குறாங்கன்னா பகவான்லே என்ன பண்ணுறாங்களாம், பகவானை ஏமாற்றி என்ன சொல்கிறாங்க, தன்னையே பகவான் நினைக்க வைக்கிறாங்க. அபி தும் பச்சே ஜான்தே ஹோ ஆத்மா கியாகே பரமாத்மா கியாகே. ஆனால் குழந்தைகளாகி நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க தெளிவாக, ஆத்மான்னு எதை சொல்கிறோம், பரமாத்மான்னு யாரை சொல்கிறோம். துமாரே மேபி நம்பர் வார் புருஷாத் அனுசார் பாபா சொல்கிற உங்களையும் கூட உயர்ச்சின் அனுசாரமாக தான் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. பாப் ஜான்தேகே கோன் கேசை படுத்தே ஃபிர் படாத்தே. பாபாவுக்கு தெரியுமா எந்த குழந்தைங்க நல்ல தானும் படித்து பிறரையும் படிப்பிக்கின்றார்கள். நிச்சயே ஹம் பாப் துவாரா வேர்ல்டுக்காக க்ரௌன் பிரின்ஸ் பண்ணுறகே. அந்த நம்பிக்கை இருக்குது நல்லா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு. எந்த நம்பிக்கை, பாபா மூலமாக உலகத்தினுடைய க்ரௌன், அந்த கிரீடத்தினுடைய பிரின்ஸ், கிரீடம் அணைந்த பிரின்ஸாக நம்ம ஆகின்றோம். தோ ஐசா புருஷாத் கர்திகாவோ பாபா சொல்கிறார், நமக்கு கிரீடதாரி நம்ம ஆகிறோம்னாலே அதற்கான முயற்சியையும் செய்து காட்டுங்கள். க்ரௌன் பிரின்ஸ் பனே, நாம் அனைவரும் கிரீடத்தையுடைய பிரின்ஸ் ஆகிறோம். வேறு சௌராசிகா சக்கர லகாயா ஃபியர் பி பண்தேகே, 84 பிறவி சக்கரத்தில் வந்த பிற்பாடு மீண்டும் நாம் ஆகின்றோம். ஏகே நரக் இஸ்மி குச்சிவி நைரகா. பாபா சொல்ல இது நரகம், இதில் ஒன்றுமே கிடையாது. பாப்பாக்க பண்டாரா பர்பூர்கர் கால்கண்டக் தூர்கர் தேத்தே. பாபா எப்பொழுது வந்தாரோ அப்பொழுது அனைத்து பொக்கிஷத்தாலையும் குழந்தைகளை நிரப்பி என்ன பண்ணிட்டார், காலனை தூரமாக விரட்டிவிட்டார். தும் சப்சே பூச்சோ ஏகா பண்டாரா பர்பூர்கர்னே ஆயகொண்ணா. பாபா சொல்கிறாங்க நீங்கள் யாரை வேணாலும் எல்லாரையும் கேட்கலாம், பகவான் வீட்டுக்கு நீங்கள் ஏன் வந்திருக்கீங்க, எல்லா பொக்கிஷத்தாலும் உங்களை நெரிச்சிக்க தானே. அமர் புரியுமே கால் ஆன சகே, அமரபுரியில் எந்த காலனும் வர முடியாது. அச்சா தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபஸ்ட் பாயிண்ட், பாபு விஸ்வகா மாலிக் பண்ணேக்கி படாயி படானே ஆயகே. பாபா விஸ்வத்தின் எஜமானன் ஆக்கக்கூடிய படிப்பை படிப்பிப்பதற்காக வந்துள்ளார். இஸ்லியே கபி ஏசானே கேட்னா கி ஹமே ஃபுர்ஷத் நகி. பகவான் ஸ்வயம் அந்த பாடம் எடுக்கும் பொழுது நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது, எனக்கு நேரம் இல்லை, இந்த பாடலாம் படிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லாதீங்க. ஸ்ரீமத் பர் தன் மண் தன்சே பாரத் கோ ஸ்வர்க பானானிக்கு சேவா கர்ணிக. பாபா சொல்கிறாங்க ஸ்ரீமத் படி உடல் மனம் செல்வத்தால் இந்த பாரதத்தை சொர்க்கமாக்கக்கூடிய சேவையை செய்ய வேண்டும். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஆபஸ்மே போத் மீட்டி மீட்டி ஞான் கி பாத்தே சுன்னி சுனானிகே. தங்களுக்குள் மிக இனிமிலி இனிமையான ஞானத்தின் விஷயத்தை கேளுங்க மற்றும் அனைவருக்கும் சொல்லுங்கள். பாப்காய டைரக்ஷன் சதா யாதரகே ஹியர் நோ ஈவில் டாக் நோ ஈவில். பாபாவுடைய இந்த ஒரு டைரக்ஷனை எப்பொழுதுமே நீங்கள் நினைவில் கொண்டு வாருங்கள். எந்த விஷயத்தை கொண்டு வரணும், தீயவற்றை கேட்காதீர்கள், தீயவற்றை பேசாதீர்கள். பாபா இன்னைக்கு வரதான் கொடுக்குறாங்க, புருஷார்த்துக்கே சுக்ஷும் அலசிய காபி தியாக கர்ணேவாலே ஆல்ரவுண்டர் அலர்ட்டுபவ. முயற்சியில் சூக்ஷ்மமான அலட்சியத்தை தியாகம் செய்யக்கூடிய ஆல்ரவுண்டர் அலர்ட் சுறுசுறுப்பானவராக ஆகுங்கள். புருஷார்த்திக்கு தகாவட் ஆலசிக்கு நிஷானி. முயற்சியில் களைப்பு என்பது சோம்பேறித்தனத்தின் அதாவது அலட்சியத்தின் அடையாளமாகும். ஆலசிய வாழே ஜல்தி தத்தேகே, உமங்கு வாழே அத்தக்கு கோத்தேகே. பாபா நல்ல பாயிண்ட் கொடுக்குறாங்க, யாருக்கு அலட்சியம் இருக்கோ அவங்க சீக்கிரமாக என்ன பண்ணிடுவாங்களாம், களைப்பு வந்துவிடும் அவங்களுக்கு. யார் ஊக்கம் உற்சாகத்தை உடையவர்களோ அவங்க எப்பொழுதுமே களைப்பில்லாமே இருப்பாங்க. ஜோ புருஷார்த்தமே தில் தில் சிக்கஸ்து ஓத்தே உனகி அலசிய ஆத்தாகே. எந்த குழந்தையில் முயற்சியில் மனச்சோர்வு அடைந்து விடுகிறார்களோ அவர்களே அலட்சியத்தில் வந்து விடுகிறார்கள்.
वह सोचते हैं क्या करे, इतना ही हो सकता। அலட்சி வந்ததுனால அந்த குழந்தைங்க என்ன நினைக்கிறாங்களாம், என்ன பண்ண, இத்தனாகி ஹோ சக்தா, என்னால இவ்வளவுதான் முடியும், என்ன பண்ண முடியலையே, ஜாதா நகி ஹோ சக்தா, இதுக்கு மேல என்னால அதிகமாலாம் பண்ணவே முடியாது, ஹிம்மத் நகி. பாபா சொல்ற மனச்சோர்வு இருக்கு இல்லையா, அதனால தைரியம் அவங்களுக்கு இருக்காது. சல்தோ ரகே கர்த்தோ ரகேகே, ஏதோ நடந்துட்டு இருக்கிறேன், ஏதோ செஞ்சிட்டு இருக்கிறேன். அபி சுக்ஷும் அலசிய காபி நாம் நிஷான் நரகே, இஸ்கேலே சதா அலர்ட், எவரடி ஆல்ரவுண்டர் பனோ. பாபா என்ன சொல்றாங்க, அந்த சூக்ஷ்மமான அலட்சியம் அது துளிய அளவு கூட நம்மள்கிட்ட வரக்கூடாது, அதற்காக சதா ஊக்கம் உற்சாகத்தோட இருங்க, சுறுசுறுப்பா இருங்க, எவரடியா இருங்க, ஆல்ரவுண்டர் ஆகுங்கள். அப்ப நம்ம இந்த சூக்ஷ்மமான விகாரத்தின் மீது வெற்றி அடைந்து விடலாம். ஸ்லோகன் சமைக்கே மேத்துக்கோ சாம்நேர சர்வ பிராப்தியோக்கே காத்தா ஃபுல் ஜமா கரோ, நேரத்தின் மகத்துவத்தை முன்வைத்து அனைத்து பிராப்திகளின் கணக்கை முழுமையாக சேமித்து விடுங்கள். ஓம் சாந்தி.